வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், புதுசாக லான்ச் பண்ணியிருக்க பஜாஜ் டாமினார் 250. டாமினார் 250 பொறுத்தளவுக்கு நான் 3 டேஸ்க்கு முன்னாடியே போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. பட் சாரி, ஆக்சுவலாக பைக்கை வந்து என்னால் ரைட் பண்ணி பார்க்க முடியல. பட் என்னென்னா, சில ஃபீட்பேக்ஸ் வந்து இந்த பைக்கை ரைட் பண்ணிட்டு வந்துட்டு நான் கேட்டேன். ஸோ உங்களோட டவுட்டுக்கு எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ நான் அந்தளவுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு உண்மையை ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்குமே பைக் வந்தோடனே ரைட் பண்ணி பார்த்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, பைக் வந்து தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு பொறுமையாக தான் வருது. அதாவது நார்த் இந்தியாவெலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டுக்கு வருது. அது தமிழ்நாட்டுக்கு வந்தாலுமே சீக்கிரமாக வந்து இவங்க பெர்மிஷன் வாங்குறதில்ல, அதாவது ரோடில் ரைட் பண்ணுறதுக்கு அது வந்து டிலே ஆகுது. ஸோ இப்போ பைக் வந்து ஆல்மோஸ்ட் 4 டேஸ் ஆகிடுச்சு, பட் இன்னும் வந்து ரைட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ஃபைன், இப்போ நம்ம வீடியோக்கு வரலாம். உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். 250 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2018 மாடல் டாமினார் இருக்குல்ல, அதில் கேடிஎம் டியூக் 250 என்ஜினோட ஸ்பெக்கில் டிசைன் பண்ண என்ஜினை வச்சு விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு DOHC என்ஜின், 250 CC என்ஜின். அண்ட் இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 27 PHP ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 23.5 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதோட கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6-speed டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பைக் ஸ்லிப்பர் கிளச்சோட வருது. இந்த பைக்கில் டியூக் 250 மாதிரியான ரேடியேட்டரில் இதில் வந்து டாமினார் 400 இருக்க சேம் செட்டப் ரேடியேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி டாமினார் 400 ரிவ்யூவிலே சொல்லியிருந்தேன், டாமினாரில் ஹீட் ரொம்ப கம்மியாக இருந்தது. இது வந்து 250 CC தான், பட் இவ்வளோ பெரிய ரேடியேட்டர், ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து டாமினார் 400க்கும் 250க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த என்ஜினை பொறுத்தளவுக்கு இது வந்து ட்வின் ஸ்பார்க் என்ஜின் தான், ட்ரிபிள் ஸ்பார்க் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். பட் டாமினார் 400 பொறுத்தளவுக்கு அது வந்து ட்ரிபிள் ஸ்பார்க் என்ஜின். அண்ட் ஒன் மோர் திங், இதோட அப்சைட் டவுன் ஃபோக் அப்படின்னு பார்க்கும்போது 37 mm ஃபோக் கொடுத்துருக்காங்க. இதே டாமினார் 400ல 43 mm அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருந்தாங்க. இதோட ரியர் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மோனோசாக் வித் நைட்ரக்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள். அண்ட் டாமினார் 400 கம்பேர் பண்ணையில் இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட். அடுத்து மேஜர் சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பாக்ஸ் டைப் ஸ்விங்காம் கொடுத்துருக்காங்க. இதே டாமினார் 400ல டைகாஸ்ட் அலுமினியம் ஸ்விங்காம் கொடுத்துருந்தாங்க. இதில் பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஏபிஎஸ் ஒர்க் ஆகும். இதில் ஃப்ரண்ட் பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது 300 mm டிஸ்க் வித் 2-piston பைப்ரேக் காலிப்பர் கொடுத்துருக்காங்க. டாமினார் 400ல 320 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தாங்க ஃப்ரண்ட்டில். இதில் ரியர் பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது அதே 240 mm டிஸ்க் வித் 1-piston பைப்ரேக் காலிப்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாமினார் 400லையும் 250லையும் சேம் ரியர் பிரேக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க, எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதில் டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 400 கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயருமே வித்து கம்மி. அண்ட் இதோட ஃப்ரண்ட் டயர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 100x80 செக்ஷன் 17-inch ரிம் கொடுத்துருக்காங்க. இதோட பிராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது MRF ஜாப்பர் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் செக்ஷனில் ஃப்ரண்ட் ஃபோக்கும் டயரும் சின்னதாக இருக்கிறதுனால வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டாமினார் 400 விட இது வந்து ரொம்பவும் அஜைலாக முன்னோரபுளாக இருக்கும். சிட்டிக்குள்ளே டே டு டே யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட ரியர் டயர் அப்படின்னு பார்க்கும்போது 130x70 செக்ஷன் 17-inch ரிம் கொடுத்துருக்காங்க. இதாவது டாமினார் 400ல 150 செக்ஷன் டயர் கொடுத்துருந்தாங்க. டாமினார் 400ல MRF ரெவ்சி டயர் கொடுத்துருந்தாங்க. இதில் ஹீரோ கிரிப் ஜாப்பர் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த பைக் வந்து கம்யூட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 30-35 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு டாமினார் 400 வந்து பார்த்திங்கன்னா 30க்கு மேலே கிடைச்சிது. கண்டிப்பாக இது வந்து அதை விட அதிகமாக தான் கிடைக்கும். இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு ரெட் ப்ளஸ் மேட் பிளாக், இது ரெண்டு கலரில் சென்னையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபியூச்சரில் கலர் அப்டேட் வரலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பைக்கோட சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 800 mm கொடுத்துருக்காங்க. பேக் சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால இன்னும் கூட கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீட்டோட டிசைன் அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டாமினார் 400ல இருக்க சேம் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க, எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதோட ஹெட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது சேம் டாமினார் 400ல இருக்க 10 LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைட் இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட இண்டிகேட்டர், ஃப்ரண்ட் இண்டிகேட்டர், பேக் இண்டிகேட்டர் அண்ட் டெயில் லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாமினார் 400ல இருக்க மாதிரி தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதோட ஹேண்டில் பார் அப்படின்னு பார்க்கும்போது இதில் கிளிப் ஆன் கொடுக்கல, அதே சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாஸ் ஸ்விட்ச், ஸோ பாஸ் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு. எஸ், ஸோ டே டைம்லேயும் நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து லோ பீம் ஹை பீம், இது வந்து ஹார்ன், இது வந்து டேர்ன் இண்டிகேட்டர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து டாமினார் 2018ல இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படியே கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே வார்னிங் லைட்ஸ் இருக்குது. இது வந்து ஷிஃப்ட் RPM, இது வந்து டேக்கோமீட்டர் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓடோ ட்ரிப் 1, ட்ரிப் 2, ரெண்டு ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே டைம் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாம் வார்னிங்ஸ் இருக்குது. பேட்டரி வார்னிங், என்ஜின் டெம்பரேச்சர் அண்ட் அதே சேம் ப்ளூடூத் சிம்பிள், நோ பஜாஜ் சிம்பிள்.
அண்ட் இந்த பக்கம் சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா 2018 மாடலில் இருந்து அதே செகண்டரி கன்சோல் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் மிஸ்ஸிங், மேபி வந்து ஃபியூச்சரில் ஈசியூ அப்டேட்டில் எப்படி டாமினார் 2019 மாடலில் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இதில் கொடுக்கலாம். பைக்கோட பாடி வைஸ் டாமினார் 400 250 எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இதுலேயும் வந்து சேம் 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க, அதே பிளாஸ்டிக் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க, மெட்டல் டேங்க் கொடுக்கல. பைக் வந்து வரும்போதே BS6 கம்ப்ளைண்ட்டோட தான் வருது. அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், BS6 டாமினார் 400 பைக் ரிவ்யூ மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா டாமினார் 2019 மாடலுக்கும் இப்போ வந்திருக்க BS6 டாமினார் 400 எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, சேம் பைக் தான், ஒரு 500 ரூபீஸ் ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் டாமினார் 400 மாதிரி சீட்டுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சி கார்டு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு லக்கேஜ் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பைக்கை நீங்கள் டூரிங்கும் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 110, 100 வந்து தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சி கார்டு. நீங்கள் வந்து லக்கேஜ் டைப் பண்ணணும்னா இதை வந்து வெளியே எடுத்துட்டு நீங்கள் சீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் தென் இதில் வந்து டாமினார் 400 மாதிரியே சாரி கார்டு கொடுத்துருக்காங்க, கிராப் ரெயில் கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கவல் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெல் எக்யூப்டு அண்ட் வெல் ப்ராக்டிக்கல் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். பைக்கோட ஓவரால் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 180 kg கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதுதான் பைக்கோட சீட்டிங் போச்சர். என்னோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5.8 feet டால். ஸோ எனக்கு வந்து பைக் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருக்குது. ஸோ கால் கீழே ஊன்றதுக்குமே கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹேண்டில் பேரை பொறுத்தளவுக்கு டாமினார் 400 கம்பேர் பண்ணையில் இது வந்து ஒரு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் இதோட டேர்னிங் ரேடியஸ் அப்படின்னு பார்க்கும்போது டியூக் 250 கம்பேர் பண்ணும்போது கம்மி. ஸோ உங்களுக்கு சிட்டி ஃபில்டரிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ரைடிங் போச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அப்ரைட், கொஞ்சம் ஸ்லைட்டாக ஃப்ரண்ட்டில் லீன் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வாங்க இதோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்கலாம். இந்த எக்ஸாஸ்ட் நோட் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் மீண்டும் நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, பாய்.